ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். அன்பு குழந்தையே, உன்னுடைய வாழ்க்கையில் நான் சந்தோஷம் நிம்மதி எனும் இரட்டை தீபத்தை ஏற்றிவிட்டேன் செல்லமே. இதன் மூலமாக இனி உன் வாழ்க்கை பிரகாசமாக இருக்கப் போகிறது. உன் கஷ்டங்கள் எல்லாம் தீர்ந்து போய் சகல சௌபாக்கியங்களும் உனக்கு கிடைத்து ராஜயோக வாழ்க்கையை நீ பெறுவதற்காக என் ஆசீர்வாதத்தை உனக்கு கொடுத்து உனக்கான நல்ல செய்தி சொல்றதற்காகவே வெகு நேரமாக காத்துக்கிட்டு இருக்கேன். யாரும் இல்லாமல் தவித்த கணத்திலும், மனம் புழுங்கி கஷ்டத்தில் தனியாய் அழுத கணத்திலும் உனக்கு துணையாய் நானே இருந்து உன்னை வழி நடத்தினேன் செல்லமே. உன்னை சுத்தி உன் மேல உண்மையான பாசம் வைத்திருப்பவர்களையும் கபட வேடதாரிகளையும் நான் தான் உனக்கு அடையாளம் காட்டினேன். ஏன் தெரியுமா? இதை எல்லாமே நீ உணர்ந்து மனதளவில் நிறைய பக்குவப்பட்டால் மட்டும்தான் உன்னால நல்ல விஷயங்களை தொடர்ந்து அனுபவிக்க முடியும். அப்படிப்பட்ட பக்குவப்பட்ட மனசுக்கு தான் சந்தோஷங்களை சரியாக அனுபவிக்கவும் தெரியும். இப்பொழுது நான் ஏற்றிய இந்த தீப ஒளியின் மூலமாக உன் மனதில் இருக்கிற எல்லா எதிர்மறை எண்ணங்களும் மறைந்து போகும் நேரம் வந்துவிட்டது. இனி நீ எப்பொழுதும் சந்தோஷமாக சிரித்து கொண்டே இருப்பதை உன் சாயப்பா பார்த்து ரசித்து கொண்டே இருக்கப் போகிறேன் செல்லமே. அதன் பிறகு நடக்கும் விஷயங்களையெல்லாம் பார்த்து வார்த்தைகளில் எப்படி நன்றி சொல்வதென்று தெரியாமல் மகிழ்ச்சியில் திளைக்கத்தான் போகிறாய். உன் சாயப்பாவின் அற்புத சக்தியை நீ உணரும் நேரம் வந்துவிட்டது செல்லமே. உன் வாழ்க்கையையும் உனக்கான பாதையையும் சுலபமாக மாற்றப்போகிறேன். உன் வாழ்க்கையில் நீ நினைத்த விஷயங்கள் எல்லாம் வெற்றி பெறுவதற்கான சுக்ரதிசை ஆரம்பமாகிவிட்டது. உனக்கும் உன் குடும்பத்தாருக்கும் என் பரிபூரண ஆசீர்வாதத்தோடு நல்ல ஆரோக்கியத்தையும் நீண்ட ஆயுளையும் கொடுக்கப் போகிறேன். உன் மனசை கஷ்டப்படுத்துகிற எல்லா விஷயங்களையும் இப்பொழுதே இந்த நொடியே அடியோடு மறந்துவிடு. நான் உன்னை ஒருபோதும் அதில் மூழ்க விட்டுவிட மாட்டேன் செல்லமே. சந்தோஷத்தின் பக்கம் உன்னை இழுப்பதற்காகத்தான் இத்தனை நாட்களாக நான் உன் கூட இருந்தேன். எத்தனையோ இழப்புகளையும் அவமானங்களையும் வெளியே செல்ல முடியாத வேதனைகளையும் தானே உன் வாழ்க்கையில் இத்தனை நாட்களாக நீ அனுபவித்தாய். இது எல்லாவற்றையும் சரி செய்து உனக்கான அழகான வாழ்க்கையை பரிசாக கொடுக்கப் போகிறேன். கூடிய விரைவில் அது உன்னிடம் வந்து சேரும் செல்லமே. உன்னை நோக்கி வரப்போகும் நல்ல விஷயத்தை எதிர்நோக்கி சந்தோஷத்துடனே காத்திரு. நீ பயப்படுவது போல் எந்த விஷயமும் தவறாக நடந்து முடியாது. இனி எல்லாமே உனக்கு வெற்றிகரமாக முடியும்படி எங்கெங்கு என்னென்ன மாற்றம் செய்ய வேண்டுமோ அத்தனையும் நான் சிறப்பாக செய்து முடிப்பேன். இந்த தேனான செய்தியை உன்னிடம் சொல்வதற்காகவே கார்த்திகை தீப திருநாளில் தீபமேற்றும் வேளையில் உன்னை தேடி வந்து சொல்லி உனக்கான மங்களத்தையும் அள்ளி கொண்டு வந்து தரப்போகிறேன். விரைந்து வந்து என் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டாயா? நீயே எதிர்பாராத அற்புதமான தருணங்கள் இனி உன் வாழ்க்கையில் வந்து கொண்டே இருக்கப் போகிறது. ஓம் சாய்ராம்.